ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். நம்ம ஆல்ரெடி தளபதி 65 அப்டேட்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா இந்த ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தளபதி 65 மூவியோட ஹீரோ ஹீரோயின் பற்றி பார்த்தோம் ஆல்ரெடி வந்த வீடியோக்களில். இந்த வீடியோவில் யார் வில்லனை ஆக்ட் பண்ண போகிறாருன்னு நிறைய பேர் ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி 65 மூவியை டைரக்டர் நெல்சன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் இல்லாமல் இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் மூவியாக இருக்க போதுன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த படத்தோட ஹீரோயினி பிரபல பாலிவுட் நடிகையான தீபிகா படுகோனே தான் நடிக்க போகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இந்த படத்துக்கு வில்லன் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுப்பாங்களா இல்லை பாலிவுட்லேருந்து தேர்ந்தெடுப்பாங்களா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி தான் டைரக்டர் நெல்சன் அவர்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் அவர்கள் தரப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் ஒரு பிரம்மாண்டமாக எடுக்க போகிறதுனால இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்கிற மாதிரி ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டதுனால, டைரக்டர் நெல்சன் அவர்கள் தளபதி 65 படத்துக்காக வில்லன் கேரக்டர் சூஸ் பண்ணிகிட்டு இருந்த டயத்தில் ஜான் ஆபர்கன், பிரபல பாலிவுட் நடிகரான ஜாம் ஆபர்கன்னை தான் வில்லனாக செலக்ட் பண்ணியிருக்காருங்கிற ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. இது அவ்வளோ ஷுவராக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்போதைக்கு வில்லன் இவராக தான் இருக்கணும்னு திரைத்துறை வட்டாரங்களால் பேசப்பட்டு வருது. தளபதி 65 ஷூட்டிங் சம்மர் சீசனில் ஸ்டார்ட் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகாதனால, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தளபதி அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.